நோற்று சுவர் கம்புகின்ற மனாய் மாற்றம் தாராரோ வாசல் கிரவாதார் நாற்றாய் முடினாராயணன் நம்மால் போற்ற பரிதரம் புண்ணிய நாள் அண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்துடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலூர் எம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். திருப்பாவையிலே 10ஆம் நாள் பாசுரமாக அமைகிறது நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதா நாற்றன் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ எம்பாவாய் என்று பேசுகிறார். இந்த பாடலின் விளக்கத்திலே கண்ணனின் மேல் காதல் மயக்கத்தில் மூழ்கிக் கிடக்கும் ஒருத்தியை எழுப்புவதாக அமைகிறது இந்த பாசுரம். இப்பாசுரத்திலே நகைச்சுவையும் கவிச்சுவையும் அமைந்துள்ளது. தோற்றவர் பொருளை வென்றவர் கைப்பற்றிக் கொள்வதைப் போலே கும்பகர்ணனுடைய நித்திரையை இவள் பற்றி கொண்டு விட்டாள், அதாவது கும்பகர்ணனைப் போல் நீ உறங்குகிறாய் என்று நகைச்சுவையாக கூறுகிறாள் ஆண்டாள். இப்பொழுதும் தூங்குபவர்களை கும்பகர்ணனைப் போல் தூங்குகிறீர்களே என்று நாம் சொல்வதுண்டு. அதைப்போலே ராமன் பரசுராமனை வென்று அவன் கையிலிருந்த வில்லை வாங்கிக் கொண்டதைப் போலே நீ கும்பகர்ணனை வென்று அவனுடைய தூக்கத்தை கை கொண்டாயோ என்கிறாள். இவள் அரைக்ஷணம் புறப்பட்டாலொழிய நெடுங்காலமாய் தோன்றுகிறது இவர்களுக்கு என்பது ஆராயிரப்படி வியாக்கியானமாகும். கும்பகர்ணன் சுமாலியின் மகளான கைகசியின் இரண்டாவது மகன், ராவணனுடைய தம்பி. இவன் நான்முகக் கடவுள் பிரமனை நோக்கி கடும் தவம் செய்து நித்தியத்துவம் என்ற சாகா வரம் பெற எண்ணினான். ஆனால் தேவர்களின் விருப்பப்படி கலைவாணி வாகீஸ்வரி ஸ்ரீ வாக்தேவியான சரஸ்வதி கும்பகர்ணனின் நாவிலே அமர்ந்து கொண்டு நித்திரைத்துவம், அதாவது எப்போதும் உறங்கும் வரம் வேண்டும் என்று கேட்குமாறு செய்தனர். விதி வலியது என்பது புலனாகிறது இந்த விஷயத்திலே. வைணவத்தில் திருத்துழா என்ற துளசி சிறப்பான வழிபாட்டிற்குரிய பச்சிலையாகும். எம்பெருமான் இதனை விரும்பி ஏற்றுக்கொள்கிறான். அதனாலே அவனை நாற்ற துழாய்முடி நாராயணன் என்று பேசுகிறான். நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருள். இந்த துளசிக்கு என்ன ஏற்றம்? முளைக்கும் போதே வாசனை உடையது, நல்ல வாசனை. துர்நாற்றம் கெட்ட வாசனை, எனவே நல்ல வாசனை. மேலும் துளசியினுடைய சிறப்பு மிகுந்த அறிவியல் பூர்வமான உண்மை என்னவென்றால், துளசி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அது 1000 மடங்கு ஆக்சிஜன்களை அருளக்கூடியது என்பதே ஆகும். எனவே அதை பகவான் ஏற்று சிறப்பு மிகுந்த அந்த துளசியின் மூலமாக அனைவருக்கும் ஆத்மஸ்வரூபமாக பகவான் உள்ளான் என்பதை உணரலாம். எனவே துளசியின் பூ, கிளை, விதை, வேர் எல்லாமே நறுமணம் மிகுந்தது. அத்தகைய சிறப்பு மிகுந்த துளசியை சாற்றிக் கொண்டிருக்கும் நாரணனே என்று அவனை மையப்படுத்தி இந்த பாசுரத்திலே அற்புதமாக சாதிக்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்.